ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவிலேயே அதிகமான கோயில்கள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டில் மிகவும் பழமையான வரலாற்று சிறப்புமிக்க புகழ் பெற்ற முக்கியமான 5 கோயில்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தஞ்சை பெரிய கோயில் உலக புகழ்பெற்ற மற்றும் பாரம்பரிய சின்னமாக விளங்கும் இந்த கோயில் முதலாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. தமிழர் கட்டிடக்கலைக்கு சான்றாக விளங்கும் இந்த கோயில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோயில்களில் ஒன்றாக விளங்குது. இக்கோயிலின் முக்கிய கட்டிடம் 150 நீளமும் விமானம் எகிப்திய பிரமிடுகளைப் போல 190 உயரத்திற்கு கூர்நுனி கோபுரமாக அமைஞ்சிருக்கு. இக்கோயிலோட விமானம் 216 உயரத்தோட தமிழ்நாட்டின் 3வது பெரிய கோபுரமாக விளங்குது. இந்த கோயிலில் ஒரே கல்லில் அமைக்க 20 டன் எடையுள்ள நந்தி சிலை லேபாக்சி கோயில் நந்திக்கு அடுத்தபடியாக இந்தியாவிலேயே 2வது பெரிய நந்தியாக விளங்குது. பிரம்மாண்டமான இந்த கோயிலோட கட்டிடக்கலையை பார்ப்பதற்காகவே இந்த கோயிலுக்கு பல்வேறு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தராங்க. இந்த கோயில் தமிழ்நாடு, இந்தியா மட்டுமின்றி உலக அளவில் புகழ்பெற்ற கோயிலாக விளங்குது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். இக்கோயில் வைகை ஆற்றின் கரையில மதுரை நகரின் மையப்பகுதியில் அமைஞ்சிருக்கு. இக்கோயில் 15 ஏக்கர் பரப்பளவில் 8 கோபுரங்களோடு அமைஞ்சிருக்கு. 4 புறமும் 9 நிலைகளையுடைய 4 மிக உயர்ந்த ராஜகோபுரங்கள் அமைஞ்சிருக்கு. இக்கோயிலின் உள்ளே ஒரு பொற்றாமரை குளமும் 1000 தூண்களால் அமைக்கப்பட்டுள்ள 1000 மண்டபத்தையும் நாம் பார்க்கலாம். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய 366 மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில்களுக்கும் மூலக்கோயிலாக அமைஞ்சிருக்கு. இக்கோயில் தமிழ்நாடு, இந்தியா மட்டுமின்றி பல்வேறு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து செல்லக்கூடிய ஒரு புகழ்பெற்ற கோயிலாக விளங்குது. அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோயில். நினைத்தாலே முக்தி தரும் தலமாக விளங்கக்கூடிய இந்த கோயில் திருவண்ணாமலையில் அமைஞ்சிருக்கு. ஆன்மீகத்திலும் வரலாற்றிலும் புகழ்பெற்ற இடமாக திகழக்கூடிய திருவண்ணாமலை பஞ்சபூத தலங்களில் ஒன்றான அக்னி தலமாக விளங்குது. சுமார் 1100 முன் கட்டப்பட்ட இந்த கோயில் 24 ஏக்கர் பரப்பளவில் 6 பிரகாரங்கள், 9 ராஜகோபுரங்களோடு மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த சிவாலயத்தில் 1000 தூண்களை கொண்ட 1000 மண்டபம் அமைஞ்சிருக்கு. இக்கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மலையானது எல்லா யுகங்களிலும் அழியாமல் இருப்பதால இம்மலையே சிவபெருமானின் மற்றொரு தோற்றமாக பக்தர்கள் நம்புறாங்க. இதனாலேயே இம்மலையை சுற்றி மக்கள் கிரிவலம் வராங்க. இந்த கோயில் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற கோயில்களில் முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கு. தில்லை நடராஜர் கோயில். இந்த கோயில் கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்தில் அமைஞ்சிருக்கு. 2000 பழமை வாய்ந்த இந்த கோயில் பூலோக கைலாசம் என்றும் கைலாயம் என்றும் அறியப்படுது. சிவபெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோயில் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற கோயில்களில் ஒன்றாக விளங்குது. இந்த கோயில் பஞ்சபூத தலங்களில் ஒன்றான ஆகாய தலமாக விளங்குது. இந்த கோயில் உலக காந்த ஈர்ப்பு விசையின் மையப்பகுதியில் அமைஞ்சிருக்கு. இதன் காரணமாகவே இந்த கோயிலின் மேலே பறக்கக்கூடிய செயற்கைக்கோள்கள் செயலிழந்து போகுது. இதுவே சிதம்பர ரகசியமாக கருதப்படுது. அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில். இந்த கோயில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் அமைஞ்சிருக்கு. உலகிலேயே மிக நீளமான பிரகாரங்கள் கொண்டுள்ள கோயிலாக இந்த கோயில் விளங்குது. வெள்ளி பிரகாரங்களில் மட்டும் 1200 தூண்கள் அமைக்கப்பட்டிருக்கு. ராமேஸ்வரத்தில் வங்காள விரிகுடா கடற்கரையில் அமைஞ்சிருக்கிற இந்த கோயில் இந்தியாவில் இருக்கக்கூடிய 12 ஜோதிர்லிங்க தலங்களுள் ஒன்றாக கருதப்படுது. ராவணனை கொன்ற பாவம் தீர ராமன் இந்த கோயிலில் வழிபட்டதாக கூறப்படுது. இந்த கோயிலில் மொத்தம் 23 தீர்த்தங்கள் உள்ளது. இந்த கோயில் தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியாவின் புகழ்பெற்ற வழிபாட்டு தலங்களில் ஒன்றாக கருதப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னா மறக்காம நம்ம இன்ட்ரெஸ்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.